ஹே காய்ஸ், எல்லாருக்குமே மாட்டுப்பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி தீபாவளி ஒரு காஃபியோடு வந்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வாசலில் கோலமும் போட்டாச்சு. இதுதாங்க நான் போட்ட கோலம், இது வந்துட்டு எங்கள் அம்மா போட்ட கோலம். ஸோ நான் போட்ட கோலம் எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி டேயில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா தாத்தா பாட்டிக்கலாம் சாமி கும்பிடணும், அதுக்காக வந்துட்டு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக குக் பண்ணிக்கிட்டு இருக்கும். ஸோ என்னென்ன டிஷ்ஷஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரைஸு, சாம்பார், அது மட்டும் இல்லாமல் வடை, அப்பளம், இன்னும் வந்துட்டு உளுத்த வடை, அதுக்கப்புறம் வந்துட்டு கஷாயம் செஞ்சுருந்தாங்க, அப்புறம் கேரட் பீன்ஸ் பொரியல், அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த முட்டைக்கோஸ் பொரியல் சம்திங், இந்த மாதிரி நிறையா பொரியல்ஸ் எல்லாமே பண்ணிவிட்டு சூப்பரான பருப்பு பாயாசம் செஞ்சோம் மக்களே. டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் செஞ்சுட்டு ஃபஸ்ட்டு எங்கள் சின்ன பெரியம்மா வீட்டில் வந்துட்டு படையல் போட்டாங்க தாத்தா பாட்டிக்கு. அவங்க தான் ஃபஸ்ட்டு சாமி கும்பிட்டாங்க. ஸோ அவங்க சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா நாங்கள் சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ சாமியெல்லாம் சிறப்பாக கும்பிட்டோம். அது மட்டும் இல்லாமல் பெரிய பெரியம்மா வீட்டில் அவங்களுமே வந்துட்டு சூப்பராக சாமி கும்பிட்டாங்க. அவ்வளோதான், எல்லாருமே சாமி கும்பிட்டுட்டோம், சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டோம். ஸோ எல்லா டிஷ்ஷஸுமே வந்துட்டு ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்படி தான் வந்துட்டு எனக்கு மாட்டுப்பொங்கல்லாம் போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.